நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. சொக்கநாதபுரத்தில் சம்பத் செட்டியார் நாட்டு பசுக்களை தனது வீட்டிலேயே வளர்த்து அவற்றின் சாணத்திலிருந்து முறைப்படி தயாரிப்பதே சிவம் திருநீர். கைலி சுப்பிரமணியன், நான் ஏற்கனவே உங்களுக்கு பரிச்சயமானவன் தான். 94 நாடுகள் போயிட்டு பேட்டி கொடுத்துருக்கிறேன், அதில் நிறைய பேருக்கு என்னை தெரிந்திருக்கும். இப்பொழுது நான் ஒரு இளஞ்சிறார் இல்லம் ஒன்று ஆரம்பித்திருக்கிறேன். நான் ஏற்கனவே வந்து பல பள்ளிகளின் மாணவர்களுக்கு இப்போ படிப்புக்கு உதவி செய்திருக்கிறேன், திருமணங்கள் இது போன்ற பல உதவிகள் செய்திருக்கிறேன். இப்பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு 10-15 குழந்தைகளை ஆரம்பத்தில் வைத்து அது கூடுதல் நகரத்தார் பிள்ளைகளாக இருந்தால் கூடுதல் மகிழ்ச்சி. ஆனால் நாம் ஜாதி மத பேதமும் பார்ப்பதில்லை. எந்த குழந்தையாக இருந்தாலும் அவர்களுக்கு தகுதி என்னவென்றால் படிப்பில் ஆர்வம் இருக்க வேண்டும். அதே சமயத்தில் அவர்கள் பொருளாதாரத்தில் சற்று வசதி குறைந்தவர்களாக இருக்க வேண்டும். அந்த மாதிரி பிள்ளைகளின் கனவு நன்கு படித்து பின்னால் முன்னுக்கு வர வேண்டும் என்பதே. அப்படி வரும்பொழுது அதற்கு எதுவும் தடையில்லாமல் நாம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தான் இதை ஆரம்பிக்கிறோம். இதற்கு சிறு குழந்தைகள் ஒரு 6 வயதுலேருந்து ஒரு 10-12 வயது வரைக்கும் உள்ள குழந்தைகளை எடுத்து படிக்க வைக்கலாம் என்று எண்ணத்தில் இருக்கின்றோம். இப்போ இதுக்கு வந்து இதை ஆரம்பிக்கிறதுக்கு எந்த விஷயம் உங்களுக்கு மனசில் தூண்டுதலாக இருந்தது? அதாவது சிறு வயதில் நானும் மிகவும் சிரமப்பட்டவன் தான். பின்னால் நன்றாக சம்பாதித்து வாழ்க்கையை வைத்து கொண்டேன். ஆனால் சிறு வயதில் நாங்கள் எங்கள் தாயார் நான் குழந்தைகள் மிகவும் கஷ்டப்பட்டோம். படிப்பதற்கே பணம் இல்லாமல் இருந்தோம். எப்படியோ படித்தோம். யார் யாரோ உதவி செய்து அரசாங்கத்தையும் சேர்த்து செய்து உதவி செய்ததால் எங்களுக்கு பிற்காலத்தில் ஒரு எண்ணம் இருந்தது. நான் கஷ்டப்படும் பிள்ளை, நாம் நல்ல நிலைமைக்கு வந்தால் கஷ்டப்படும் குழந்தைகளுக்கு, ஏழை குழந்தைகளுக்கு நாம் படிப்பிற்கு உதவி செய்ய ஒரு தூண்டுகோலாக ஒரு உந்துதலாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆவல். கடவுள் அருளால் நாங்கள் நல்ல நிலைமைக்கு வந்துள்ளோம். அதனால் எங்களால் இயன்ற அளவு ராமருக்கு அணில் சிறு உதவி செய்தது. அது சிறு உதவி என்றாலும் அது ஒரு பெரிய பாலத்தையே அமைக்க முடிந்தது. அதுபோல் நாங்களும் மற்ற மக்களையும் சேர்த்து சிறு சிறு குழுக்களாக இருந்து உதவி செய்து ஏழை மக்களையும் மாணவர்களையும் வாழ்க்கையில் முன்னேற்றி நல்ல தரத்துக்கு கொண்டு வர வேண்டும், நம் நாட்டுக்கு முன்னேற்றத்தை அளிக்க வேண்டும் என்பதை நாங்கள் மிகவும் விரும்புகின்றோம். இது வந்து இங்கேயே தங்கும், இதில் வர சேர விரும்பும் பிள்ளைகள் இங்கு தான் வந்து சேர வேண்டும். அதற்கு ஒரு வழி கிடையாது. இதை வந்து தங்கும் இல்லமாக தான் வைத்திருக்கிறோம். இங்கு தான் வந்து இருந்து படிக்க வேண்டும். பக்கத்தில் பள்ளிக்கூடங்களை நாங்கள் சேர்த்து விடுவோம். ஆனால் சென்னைக்கு வர வேண்டும். இந்த வீட்டில் நாங்களும் இருப்போம், குழந்தைகளும் இருப்பார்கள், குழந்தைகளுக்கு ஆசிரியர்கள் பாடம் சொல்லி இருப்பார்கள், நாங்களும் குழந்தைகளை நல்லபடியாக வளர்ப்போம். எனவே எந்த குழந்தையாக இருந்தாலும் வந்து தங்க வேண்டியது இந்த இடத்தில் தான். இப்போ வந்துன்னு என்ன வயசில் வரணும்? இதில் குழந்தைகளை சேர்க்கும் பொழுது மிக சிறு குழந்தைகளாக சேர்ப்பது தான் மகிழ்ச்சி அளிக்கும். என்றால் பெரியவர்களுக்கு ஓரளவு உலகம் தெரிந்திருக்கும். ஆனால் ஒரு 5-6 வயது உள்ள குழந்தைகளுக்கு உலகம் தெரியாமல் திண்டாடுவார்கள். எனவே ஒரு குறைந்த வயது 6 வயதுலேருந்து ஒரு 10 வயது, இது ஒன்றும் கடுமையான வயது அறிகுறி இல்லை, ஓரிரு ஆண்டுகள் முன்னே பின்னி இருக்கலாம். நாங்கள் துவைத்திருப்பது 6-10 வயதுக்கு உள்ள ஏழை குழந்தைகள். எந்த மத ஜாதியாக இருந்தாலும் நாங்கள் அதை சேர்த்துக் கொள்கிறோம். எங்களால் முடிந்த உதவி செய்து சில குழந்தைகளை நன்கு படிக்க வைத்து முன்னேற வைத்து வாழ்க்கை அமைத்து கொடுக்க வேண்டும் என்று இறைவனை நாங்கள் பிரார்த்திக்கொள்கிறோம்.
அன்னசத்திரம் 1000 வைத்தல் ஆலயம் 10000 நாட்டல் அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தன்னு பாரதியார் எழுதினார். நான் இந்த பாட்டை எங்கள் ஸ்கூலில் சொல்லும்போது எனக்கு மனசு கேட்காது, என்னென்னா ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தன்னு எழுதியிருக்காரு. நாங்கள் பணம் வாங்கி தான் குழந்தைங்கள படிக்க வைக்கிறோம், ஏழைக்கு எழுத்தறிவிக்கும் நாள் எப்போ வரும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அப்போ எனக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு கிடச்சிது. இவங்க விஸ்வ இந்து பரிஷத்து, அவங்க வந்து நம்ம ஸ்கூலில் சுப்பிரமணியம் சார் நம்ம ஸ்கூலில் ஒரு 10 வருஷமாக வந்து போட்டிகள்லாம் நடத்திட்டுருக்காங்க குழந்தைங்களுக்கு. ராமாயணம் மகாபாரதம் சங்க இலக்கியங்கள் எல்லாத்துலேயும் பாடல்கள் கொடுத்து மனப்பாடம் செய்து ஒப்பிக்கணும், அவங்களுக்கு பரிசு. அப்படி வரும்போது அவங்க ஒரு நாள் தெரிவித்தாங்க, நான் தினமும் 1000 ரூபாய் கொடுத்தாரு, என் மனசு திருப்திப்படலை, நான் கல்விக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்ன செய்யலான்னு கேட்டதுக்கு 10 குழந்தைங்களை எடுத்து பணம் காசு எதுவும் வாங்காமல் படிப்பு சாப்பாடு தங்குற இடம் எல்லாம் கொடுக்கணுன்னாங்க. அது பிரம்மாண்டமாக தான் யோசித்த போது. அப்புறம் சரி, நாங்கள் வந்து எங்களுக்கு கிடைச்ச பொண்ணான வாய்ப்பு, எங்களால் பணம் போட முடியலனாலும் இருந்து நம்ம செய்யணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டோம். அதனால் முழு மூச்சு அதில் ஈடுபட்டோம். ஈடுபட்டு இதுக்கு என்னென்ன செய்யணுமோ, என்னென்ன ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுமா, ட்ரஸ்ட் அமைக்கணுமா, என்னென்ன வேணும்னு எல்லாம் செய்தோம். வீடு பார்த்தபோது யார் யார் ஹாஸ்டலுக்குன்னு சொன்னாலும் விடவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஹாஸ்டலுக்கா குழந்தைங்க, ஹாஸ்டலுக்கா ரொம்ப சென்சிட்டிவ் டைப் குழந்தைங்களுக்கு தான் வந்துட்டால் எங்கள் மேலே கேஸ் வந்துடும், அதனால் விடமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் 100க்கணக்கான வீடு பார்த்தோம். அப்புறம் ஒரு டாக்டர் மனம் வந்து, டாக்டர் நந்தகுமார்னு பேர், பாலாஜி ENT ஹாஸ்பிட்டல் இங்கே சைதாப்பேட்டில் இருக்கார், மனம் வந்து விடுறேன்னு சொன்னார். அது மட்டும் இல்லை, இந்த விஷயத்தை கேட்டோன்னு அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாகிடுச்சு. அதுக்கப்புறம் போய் என்னென்ன முறப்படி செய்யணுமோ எல்லாம் செய்து ஆரம்பிச்சிருக்கோம். இன்றைக்கி எல்லோரும் வந்தாங்க, எங்கள் ஆசிரியர் பெருமக்களாகட்டும் நம்ம நகரத்தாரணம் ஆகட்டும் எல்லோரும் இன்றைக்கி வந்து டேனா காசிநாதன் அவர்கள் வந்து நல்லா சிறப்புற ரிப்பன் கட் பண்ணி திறப்பு விழா பண்ணி வச்சாங்க. இன்றைக்கி ரொம்ப நல்லா நடந்திருக்கு. இது வந்து இன்னும் தொடர்ந்து நல்ல விதமாக நடக்கணுங்கிற ஒரே முடிவோடு தான் இருக்கோம். இதுக்கான முழு முயற்சியையும் முழு உழைப்பையும் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம். சரி சார். குருவே துணை குருவே வாழ்க, குருவே துணை குருவே வாழ்க, உன் குருவே துணை குருவே வாழ்க. எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து ஏதோ ஒரு எங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு தர்ம காரியங்கள் நல்ல ஒரு பொதுவாக உள்ளவர்களுக்கு ஏதாவது மக்களுக்கு பயன்படும் மாதிரி ஏதாவது பண்ணணுங்கிற எண்ணத்தில் தான் நாங்கள் இருந்துகிட்டே இருக்கிறோம். அந்த செயல்பாடுகள் ஆண்டை முன்னேற்று நடந்துகிட்ருக்கு, கல்விப்படி நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருந்த காலத்தில் இந்த மாதிரி உதவி வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு 15 ஆண்டு காலமாக எங்களுடைய சுப்பிரமணியன் எங்களுக்கு ரொம்ப நட்பு, அதனால் ரொம்ப ஆரம்பிக்கணும்னு சொல்லி 2 வருஷம் முன்னாடி சொன்னாங்க. அவங்களுடைய எண்ணம் வந்து ஒரு தனியாக கட்டணம் கட்டி அது தனியாகவே வந்து இந்த மாதிரி பண்ணணும்னு சொன்னாங்க. அது வந்து நடைமுறையில் கொஞ்சம் சீக்கிரம் அது பண்ண முடியாது, இடம் தேடுறதுக்கு டைம் ஆகும், கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டணும், அதுக்கு நிறைய செலவாகும், இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய அதில் போயிடும் அப்படிங்கிறக்காக நான் ஐடியா சொன்னேன். ஒரு 2 வருஷம் நம்ம வார்டு அப்படி நடத்துவோம், அது நமக்கு அனுபவங்கள் கிடைக்கும், அதனால் அதை வச்சு நம்ம நடந்துக்கிட்டு இருக்கும் போதே பின்னாடி ஒரு நல்ல இடம் கட்டி அதை பெரிய அளவில் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தை எல்லாம் சொன்னேன். எவ்வளோ எஸ்டிமேட்டு செலவாகும், என்ன ஃபண்டு இருக்குது, எப்படி பண்ணலாம், யாரையும் எதிர்பார்க்க வேணா, நம்ம கையில் எல்லாம் இருக்குதுன்னு எல்லா வரத்தையும் சொன்னாங்க. அதுக்கேற்ற பட்ஜெட் போட்டு எல்லாம் பண்ணியிருக்கோம். இப்போ நல்ல முறையாக இன்றைக்கி திறப்போலாம் பண்ணிட்டோம், இது மேலவங்க நல்லா நடக்கணும். இப்போ எங்களுக்கு இதனுடைய அடிப்படை எப்படின்னா, நாங்கள் வந்து கல்வி பணியே அதில் எங்களுக்கு சேரதுனால அதில் ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த பிள்ளையை வந்து கல்வி பண்ணி கொடுக்குறதுக்கு எங்கள் பள்ளிக்கூடத்தில் எவ்வளோ கிளாஸ் இருக்கோ அந்த வகுப்பு வரைக்கும் ஃப்ரீயாக நாங்கள் கொடுப்போம், 10 இல்லை 20 பிள்ளைய வந்தால் கூட. அதுக்கு பிறகு எங்களுக்கு வேண்டிய நண்பர் வந்து பக்கத்தில் ஹைஸ்கூலில் மெட்ரிக் ஸ்கூல் வச்சுருக்காங்க, ஹையர் செகண்டரி ஸ்கூல் வச்சுருக்காங்க, அங்கே நானே கூட்டிக்கிறேன், 6th மேலேன்னு இருக்காங்க, ரொம்ப நல்ல கேம்பிரிட்ஜ்னு ஸ்கூலு, அதனால் ஒரு எல்லாமே ஆண்டவனோட இயல்பாக நல்லா நடக்கும். இங்கேயும் வந்து உணவு உறைவிடம் எல்லாம் நல்லா கொடுத்து எல்லாம் பண்ணுறதுக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு தற்காலமாக ஒரு 1 வருஷம் 2 வருஷம் நடத்துகிறதா என்னமோ நாங்கள் இது ஆரம்பிக்கலை. இது எப்படின்னா, இன்றைக்கி வந்து ஒரு 2-3 ஹாஸ்டல் போய் பார்த்தோம் நாங்கள் நேரடியாக, அவங்க எல்லாம் எங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணாங்க, 10 to 12 வயசுக்கு மேலே 15 வயசுலாம் அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது, 5 to 10 வயசுனால் நம்மளுடைய நோக்கத்துக்கு அந்த பிள்ளையை வளர்ச்சியை கொண்டாந்துடலாம், அதனால் அது நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் அந்த பிளான்ல இப்போ 5 to 10க்கு தான் கொண்டாந்துருக்கேன். அந்த வயசுக்கு அந்த வயசுக்கு வந்தால் நம்ம பழக்கத்துக்கு வரும்போது அவங்கள வந்து அறகுறையை விடாமல் அவங்க கடைசி வரைக்கும் அவங்க கல்வி எவ்வளோ படிக்க முடியுமோ படிக்க வச்சு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒரு பெரிய ஒரு இது ஒரு கண்டினியூட்டி ப்ராசஸ் சும்மா ஒரு தற்காலமாக ஏதோ 2-4 வருஷம் படித்தாங்க 10 வரைக்கும் போயிட்டாங்கிற மாதிரி எங்கள் ஐடியாவில் எங்களை ஆரம்பிக்கலை. இது கண்டினியூவாக இன்னொரு 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே நாங்கள் வந்து இடங்களும் பார்த்து அதை பற்றி கட்டி தனியாக செப்பரேஷனாக பண்ணுறதுக்கான ஐடியாவில் தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது நல்ல முறையாக நடக்கும், அதில் எல்லோருடைய ஒத்துழைப்பும் எங்களுக்கு அவசியம் தேவை. வாழ்க வணக்கம். Thank you.
எங்கள் அழைப்பை மனதாக ஏற்றுக்கொண்டு இந்த விழாவுக்கு சிறப்பு வருகை தந்திருக்கோம். ஏன்னா துவாசிநாதன் அவர்களையும் மற்ற நண்பர்கள் உற்றார் அனைவரையும் வருகிறவரே என்று வரவேற்கிறேன். ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் பேசுகிறேன். நான் எவ்வளோ நிமிஷம் ஏன்னா என்னுடைய பேக்ரவுண்ட் தெரியணும்னு சொல்கிறேன். ஒரு வித்தியாசமாக தான் எப்பொழுதும் நினைப்பேன். கல்யாணம் ஆன உடனே என் ஓய்வை கேட்டேன். அவன் சொன்னால் எங்கே ஹனிமூன் போதா சொல்லுங்கன்னா காசிக்கு போகணும். கல்யாணம் பண்ணி ஹனிமூனுக்கு நான் காசிக்கு போகணும். யாரும் காசிக்கு போக மாட்டேன். எல்லாம் ஊட்டி ஈடியா தான் போவாங்க. காசிக்கு போகணும். அதை மாதிரி தொழில் ஆரம்பித்து நடுவில் 76 எம்பிஆர் உங்களுக்கு தெரியும், வெள்ளை வந்து ஊரே முழுகிடுச்சு. ஏன் என்னுடைய ஃபேக்ட்ரி வந்து அடையாறு ஒட்டி இருந்துச்சு. என் ஃபேக்ட்ரியும் தண்ணியில் முழுகிடுச்சு. அப்போது எனக்கு வயசு 32 கல்யாணம் ஆகி 1 வருஷம் தான். கையில் காலம்னா கிடையாது. எல்லாம் படிச்சு எல்லாம் இன்சூரன்ஸ் எதுவுமே கவர் பண்ண முடியல. அதுக்கப்புறம் திரும்பி வேலைக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிச்சு எல்லாம் வந்து கம்பெனியில் வந்தோம். அந்த சமயத்தில் ஆந்திராவில் ஒரு சாதாரண கம்பெனிலாம் போயிட்டு நான் பேசிக்கிறேன். இன்ஜினியர் ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருந்தேன். ஒரு 8 ஒர்க்கர் இருந்தாங்க. ஆனால் அந்த சமயத்தில் ஆந்திராவில் வந்து ஒரு கம்பெனி ஒரு ஜெனுவின் பார்ட்டி ஃப்ரம் மெட்ராஸ் வாண்டட் அப்படியே பேப்பரை கொடுத்துருந்தான். எனக்கு அது ஆச்சரியமாகிடுச்சு. அப்படி ஒரு விளம்பரம் பார்க்கறது கஷ்டம். அதாவது சப்ளையர் ஜெனுவின் சப்ளையர் வாண்டட் ஃப்ரம் மெட்ராஸ் தான். அப்புறம் நான் போய் அதை வந்து ஒரு வனாந்திர மலமையில் ஒரு காடு அங்கே இருந்துச்சு. அவங்க என்னோட குவாலிஃபிகேஷன் நேர்மை எல்லாத்தையும் பார்த்து வேலை கொடுத்தாங்க. நான் சரியாக பண்ணோன்னா ஆந்திரா ஃபுல்லாக என் பேர் பரவிடுச்சு. ராயலசீமா வரைக்கும் ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு நான் தமிழ்நாட்டில் சப்ளையாக கிடையாது, ஃபுல் சப்ளை ஆந்திரா. நம்ம என்ன கேட்டாலும் 100 ரூபாய்க்கு 200 ரூபா கொடுக்குறேன். ஏமாத்தாத நான் எப்பொழுதுமே பண்ணுறதில்லை. எப்பொழுதோ பண்ணுறதில்லை, இவ்வளவு பண்ணலை. அதனால் ஆந்திராவில் போய் நல்லா சப்ளை பண்ணி சைனாக்காரை வந்து என்ன பண்ணால் ஆந்திராவுக்கு ஒரு ஐட்டத்தை சப்ளை பண்ணிதான் ஒரு ரேட்டுக்கு என்ன பண்ண சொன்னாங்க. நான் பண்ணினேன். அவனை கட் பண்ணிட்டாங்க. உடனே எங்கள் என்ன ரேட்டுனாங்க. நான் எனக்கு ஒரு 17,000 அடக்காச்சு, ஒரு 35,000 கொடுங்கன்னு கேட்டேன். அவங்க நாங்கள் சைனாவிலேருந்து 1.5 லட்சத்துக்கு வாங்கிட்டுருக்கோம், நீங்கள் அதோட குவாலிட்டியாக போட்டிருக்கீங்க, நீங்கள் எதுக்கு அப்படி தான் கேட்காருங்க, நாங்கள் உங்களுக்கு 1 லட்சமாக தரோம், உங்களுக்கு அடக்கம் 17,000, நாங்கள் 1 லட்சம் தரோம், ஆனால் அடுத்த 20 வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் போடணும், மாதம் 5 பீஸ். யார் மாட்டாங்க சரி, கான்ட்ராக்ட் போட்டோன்னா கம்பெனி நல்லா திரவி நல்லா வந்து தான தர்மங்கள் பண்ணணும் அப்படின்னு என்ன கஷ்டப்பட்டு வாழ்க்கை ஆரம்பித்தோம். தான தர்மங்கள் தான தர்மங்கள்லாம் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு 4 வருஷமாக ஒரு 10 பேர் குழந்தைகள் எடுத்து வளர்த்து ஆளாக்கி முடிஞ்சு ஒரு எண்ணம் இருந்துச்சு. இன்றைக்கி தான் கை கூடியிருக்கு. உங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாம் வேணும். நீங்கள் அனைவரும் எங்களை வாழ்த்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். திரு லேனா காசாமல் அழைத்து உடன் வந்தார்கள். அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றி கொடுக்கிறேன். அவர்களை பேசுமாறு எல்லோருக்கும் வணக்கம். கண்ணதாசன் அவங்க சொன்னாங்க, நான் நிரந்தரமானவன் அணிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த சொல்லுக்கு இணங்க சுப்பிரமணியன் அண்ணனும் அவங்க ஆட்சி மேனக ஆட்சி அவங்களும் பிறந்ததுக்கு ஒரு அர்த்தமா இன்னைக்கு இந்தியாவில் எடுத்துக்கிட்டால் 130 கோடி பேர், உலகத்தில் எடுத்துக்கிட்டால் 640 கோடி பேர். இன்றைக்கி வந்து நமக்கு அப்புறம் எவ்வளவு நாள் நம்ம பேர் இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அவங்க அண்ணன் வந்து இன்ஜினியர் படிச்சுட்டு திருமணம் முடித்ததுக்கப்புறம் அவங்க வந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த அவங்களுடைய இதை கொடுக்குறங்கிற ஒரு மனப்பான்மை வந்து அந்த பாரம்பரியத்தில் வரணும். திடுதுப்புன்னு வந்துடாது. எவ்வளவு பணம் இருந்தாலும் கொடுக்கணுங்கிற எண்ணம், நல்லா செய்யணுங்கிற எண்ணம் ஒரு பாரம்பரியத்தில் தான் வர முடியும். அந்த வகையில் அண்ணன் அவங்க வந்து நிறைய இப்போ அவங்க எப்படி நான் சம்பாதிச்சேன்னு அவங்க சொன்னாங்க. ஸோ இது எல்லாருக்கும் கிடைக்காது அந்த வாய்ப்பு.
அண்ணனுக்கு நிறைய கிடைச்சிருக்கு. அதனால் அவங்க அந்த நல்ல ஏன் பண்ணி அந்த ஏன் பண்ணதை தேவை உள்ளவர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத அண்ணன் வந்து ரொம்ப தரமாகவே திறமையாக செஞ்சுருக்காங்க. கல்யாணி ஆச்சு அவங்க வந்து அவங்க என்னென்ன செஞ்சாங்கங்கிறத சொன்னாங்க, நான் ஒரு சிலதை மட்டும் சொல்லிடுறேன். அண்ணன் வந்து எதவாக இருக்கவங்களை இலவசமாக காசிக்கு கூட்டி போய் வந்திருக்காங்க. அடுத்தது வந்து சீரடிக்கு கூட்டி போயிட்டு கூட்டியாந்துருக்காங்க. இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் எப்போவாது ஒருக்கா காசிக்கு போய் பார்த்துட்டு வரணுங்கிற ஒரு குறிக்கோளை, அவங்கள்ட்ட பொருள் இல்லாத ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கி ஒருத்தங்க போயிட்டு வரணும்னா 10,000 ரூபா செலவாகும். ஒரு 8 நாள் 9 நாள் காசியை அழகாக பார்த்து கயா அயோத்தி போகணுன்னா ஒரு 10,000 ரூபா செலவாகும் ஒருத்தருக்கு. ஒரு புருஷன் பொண்ணாடி போகணுன்னா 20,000 ரூபா 20,000 ரூபா செலவு பண்ணி அதை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லாதவர்களை அண்ணனும் ஆச்சியும் கூட்டிக்கிட்டு போய் இன்னைக்கு காமிச்சிட்டு வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிற புண்ணியம் பூரா அண்ணனை சாரம், அண்ணனையும் ஆச்சியையும் சாரம். அதே மாதிரி தான் ராமேஸ்வரத்துக்கு இந்த மாதிரி நிறைய திருத்தலங்களுக்கு நிறைய பேரை கூட்டி போய் கூட்டியாந்துருக்காங்க. அடுத்தது வந்து திருமண உதவி. இன்றைக்கி வந்து பெண் பிள்ளைகளுக்கு திருமணங்கிறது வந்து இன்றைக்கி பணம் ஒரு தேவையான ஒரு நேரத்தில் அண்ணன் வந்து, ஏன்னா அண்ணனை எனக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே அண்ணனை ஆட்சியை எனக்கு நல்லா தெரியும். அப்போவே அவங்க திருமணத்துக்கு உதவி செய்கிறதுங்கிறது வந்து அந்த புஸ்தகங்கள்லாம் வந்து போட்டு யாருக்கு வேணும் எனக்கு வந்து ஃபோன் பண்ணி கேளுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு விளம்பரம் பண்ணி அவங்க வந்து அந்த காலத்திலேயே நிறைய திருமணங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி படிப்புக்கும் நிறைய கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அவங்க செஞ்சுக்கிட்டே இருந்தால் கூட அதில் ஒரு திருப்தி அடையாமல் ஒரு நிரந்தர திட்டமாக ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் உதித்த ஒரு செயல்பாடு தான் இந்த மழலையர் இல்லம். இப்போ இவ்வளவு நாள் அவங்க செஞ்சதெல்லாம் அவங்க இருக்கிற வரைக்கும் தான் அதை செய்ய முடியும். ஆனால் இப்போ இன்றைக்கி இந்த திறப்பு விழா பண்ணியிருக்கிற அந்த மழலையர் அந்த ஒரு தங்குமிடம், அது வந்து நீண்ட காலத்திற்கு தொடர்ந்து இது இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அன்னை ஏற்படுத்தணும்னு தான் சுப்பிரமணியன் அப்புறம் ஆச்சி மேனகா ஆச்சி அவங்களுடைய பேரால் ஒரு ட்ரஸ்ட்டை உருவாக்கி அந்த ட்ரஸ்ட்டில் இருந்து வர்ற வருமானங்களை நம்ம வந்து இந்த மழலையர் அந்த இதுவை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு சீரிய எண்ணத்தில் அதை அண்ணன் வந்து அண்ணனும் ஆச்சியும் அதை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த நேரத்தில் அந்த இடத்த வந்து இன்றைக்கி அந்த ஹாஸ்டலை வந்து திறப்பு விழா பண்ணுறதுக்காக என்னை கூப்பிட்டதற்காக என்னை என் மனைவியையும் அழைத்ததற்காக அண்ணன் அவர்களுக்கும் ஆச்சி அவர்களுக்கும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ அண்ணனுக்கு வந்து ஒரு அண்ணனுக்கும் ஆச்சிக்கும் ஒரு உறுதுணையாக நாங்கள் இருக்கோம். ஏன்னா இன்றைக்கி பொருள் எல்லோரும் கொடுத்துருவாங்க, ஆனால் அதை நடைமுறைப்படுத்தி அதை செயல்படுத்துறதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். அந்த விஷயத்துக்காக அவங்க சிதம்பரம் அண்ணனும் கல்யாணி ஆச்சி அவங்களும் ஒரு அரும்பாடுபட்டு அவங்க ஸ்கூலினுடைய ஃபுல் ஃபோர்ஸையும் யூஸ் பண்ணி இந்த ஒரு இடத்த அவங்க ஏற்பாடு பண்ணி மிச்ச செயல்பாடுகளையும் பண்ணி நல்லா இன்றைக்கி இதை ஒரு திறப்பு விழாவாக அமைத்திருக்கிறார்கள். இவங்களுடைய எண்ணம் ஈரேடணும். இன்றைக்கி வந்து பணம் கொடுக்கறத விட படிப்பு, ஒரு படிப்பு கொடுக்கறது தான் இன்றைக்கி உலகத்திலேயே தலை சிறந்த ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்பேற்பட்ட அந்த ஒரு படிப்பை முடியாதவர்களுடைய பிள்ளைகளுடைய அந்த படிப்பையும் அவங்களுக்கு வேண்டிய சாப்பாடு தங்குமிடம் எல்லாத்தையும் அவங்க அண்ணன் வந்து அதை ஏற்பாடு பண்ணி அந்த பள்ளிக்கூடத்தில் அவங்க கல்யாணி ஆச்சி அவங்க சிதம்பரம் அண்ணன் அவங்க அந்த பணமே வாங்கிக்காமல் பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறதுக்கும் இங்கே வந்து எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் தங்கி சாப்பாடு போட்டு அவங்கள படிக்க வைக்கிறதுங்கிறதெல்லாம் இது இது வந்து கடவுள் செய்கிற விஷயத்தை கடவுளுடைய தோழர்களாக இருந்து இவங்க செய்கிறதுக்கு நம்ம இவங்களை நல்லா பாராட்டலாம், கை கட்டி கை கொட்டி நல்லா சிறப்பாக செய்யலாம். மேலும் இவங்க வந்து நீண்ட ஆயுளோட அண்ணனும் ஆச்சி அவங்க இருந்து அவங்களுடைய இந்த திட்டம் நல்லா நிறைவேறதுக்கு வந்து நம்ம எல்லோருடைய ஒத்துழைப்பையும் நம்ம கொடுப்போம். எந்த நேரத்துலையும் இந்த திட்டத்துக்காக அண்ணனும் ஆச்சியோ கூப்பிட்டா என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் என்பதை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். வந்து இதை வந்து இன்னும் நீங்கள் ஆழமரமாக, ஏன்னா உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்குது, அந்த அனுபவத்தை வச்சு இன்னும் இதை நீங்கள் ஒரு ட்ரஸ்ட்டாக ஃபார்ம் பண்ணி, ஏன்னா இப்போ அவங்க சிதம்பரண்ணன் சொல்லும்போது எந்த மாதிரி அதாவது அனாதை இல்லமாக கொண்டு போகிறோமா இதுவை, இல்லை அதாவது குழந்தைகளுக்காக
அடுத்தது இல்லைன்னா இந்த பிள்ளைங்க நம்ம இதில் இருக்கவங்க படிக்க வைக்க முடியல, கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்க பிள்ளைங்களை கொண்டாந்து விடுங்க, நாங்கள் அவங்கள படிக்கிற ஒரு வளர்த்து நாங்கள் உங்கள்கிட்ட கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்ல போகிறோமா? எல்லாத்துக்கும் இன்றைக்கி அரசாங்கத்தில் சட்டத்திட்டங்கள் இருக்குது, அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நம்ம அதை செயல்படுத்தணும். சிதம்பரம் ஆட்சிக்கு எல்லாருமே அந்த விஷயங்கள் எல்லாம் தெரியும். அதை எப்படி செய்ய போகிறோம், ஆமாம், அதை எப்படி செய்ய போகிறோம் என்னங்கிறதையும், 80G வாங்கினா இப்போ அவ்வளவு நீங்களே பணம் போட்டு செய்யணுங்கிறது இல்லை. இன்றைக்கி வெளிநாட்டில் இருந்து நிறைய இந்த தான தர்மங்களுக்கு இன்றைக்கி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. இப்போ நாங்கள் இந்த மாதிரி எல்லாம் செய்கிறத பார்த்துட்டு வெளிநாட்டிலேருந்து எனக்கு எல்லாம் நிறைய ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி உங்களுடைய பான் கார்டு எல்லாம் அனுப்புங்க. அதாவது இன்றைக்கி எல்லா சாஃப்ட்வேர் கம்பெனிலேயும் அவங்களுடைய வருமானத்தில் 2% தர்மம் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. ஸோ அதுக்கு இந்த மாதிரி ட்ரஸ்ட்டுகளுக்கெல்லாம் பணம் கொடுக்கறதுக்கு நிறைய வெளிநாட்டு ஆளுங்க இருக்காங்க. இப்போ எங்களை கேட்கும்போது நான் வந்து எங்கள் அப்பா அம்மா பேரில் செய்யணும்னு நினச்சமே ஒழியா ட்ரஸ்ட்டெல்லாம் நாங்கள் ஃபார்ம் பண்ணல அப்படிங்கும்போது, அப்புறம் அவங்க அமெரிக்காவில் இருந்து கேட்டவங்களுக்கு எங்கள் உலகம்பட்டியில் அந்த ட்ரஸ்ட் இருக்குது. ஸோ அந்த ட்ரஸ்ட்டு மூலியமாக அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் எல்லாமே ஆன் பண்ணோம். அங்கே இருந்து 4 லட்சம் ரூபாய் அவங்க அனுப்பிச்சி வச்சாங்க. ஸோ அது மாதிரி நிறைய எங்கள் உலகம்பட்டி நகரத்தார் ட்ரஸ்ட்டுக்காக 4 லட்சம் ரூபா அமெரிக்காவில் இருந்து அனுப்பிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா நாடும் அமெரிக்கா, லண்டன் கரெக்டாக செஞ்சால், உதவியை கரெக்டாக செஞ்சால் இன்றைக்கி பணம் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் தயாராக இருக்கிறார்கள் என்பதை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இது வந்து நல்ல ஆலமரம் போல் வளர்ந்து ஒரு பெரிய ஒரு ட்ரஸ்ட்டாக இதை வந்து செயல்படுத்தணும். அவங்களுக்கும், அண்ணன் அவர்கள், சுப்பிரமணிய அண்ணன் அவர்களுக்கும், ஆச்சி அவர்களுக்கும், மற்றும் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் நம்ம சிதம்பரண்ணே, கல்யாணி ஆச்சி இவர்களுக்கும் மனமார்ந்த நான் நன்றியை தெரிவித்துக்கொண்டு, இந்த பிள்ளைங்களுக்காக இன்றைக்கி கொரோனா காலமாக இருக்கிறதுனால இந்த ஒரு மாஸ்க்கு சானிடைசரை உலகம்பட்டி லட்சுமணன் செட்டியார், விசாலாட்சி ஆச்சி, அறக்கட்டளை அவங்களுக்கு நம்ம வந்து இப்போ அவங்களுக்கு கொடுக்குறோம். எந்த நேரத்துலையும் இந்த கொரோனா முடிகிற வரைக்கும் இந்த சானிடைசராக இருக்கட்டும், இந்த மாஸ்காக இருக்கட்டும், உங்களுக்கு தேவையானதை உலகம்பட்டி லட்சுமணன் செட்டியார், விசாலாட்சி ஆச்சி, அறக்கட்டளை தொடர்ந்து கொடுத்து கொண்டு இருக்கும் என்பதை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.